கட்டிடத்தில் வரக்கூடிய லீக்கு, கிராக்கு, சீலிங் பெயர்ந்து விடுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் நம்மளோட கம்பெனி. லைவாக டெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது இதை அடித்ததுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் காஞ்சது நல்லாவே. இப்போ நம்ம இதை தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இந்த பாதையில் நம்ம அடிக்கலை, இந்த பாதையில் தான் நம்ம இப்போ அடிச்சிருக்கிறோம். ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. இந்த அளவுக்கு மோசமான செங்கல்லையே தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே போக விடாமல் தடுக்குது. இந்த இவ்வளோ கேப் உள்ள ஒரு கூடையில் அந்த கோட்டிங் அடித்து உள்ளே தண்ணி நிற்க வச்சுருக்கோம். எந்த லீக்கேஜுமே இல்லை. கொஞ்சம் துருப்பிடிச்ச கம்பி அப்ளை பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, பண்ணாதது எப்படி இருக்குது பாருங்கள் சார். இதே மாதிரி இதே நீங்கள் பழைய கம்பிலேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தின் 12 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அது இப்போ இந்த 2 கண்டெய்னர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அது எவ்வளோ இதை பாருங்கள் சார், துருப்பிடிச்சி எப்படி நிற்கிது. எங்கள் சிஆர் போட்டது பாருங்கள் சார், வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது, துரு இல்லை. 2 to 10 years வரைக்கும் வேரியஸ் வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறோம் சார். எல்லோருக்கும் வணக்கம். பொதுவாக வீடுனாலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும், பழைய வீடோ புது வீடோ. பழைய வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம். பழைய வீட்டில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு அப்படின்னா அது ஒரே இடத்துல கிடைக்குது, அதுக்கான சர்வீஸும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் இருக்குது. அதனால் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். சார், உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் சார். சார், நம்ம கம்பெனி வந்து பேரை சொல்லும் போதே உங்களுக்கு இது என்ன ப்ரொஃபஷன் தெரியும், பில்டிங் டாக்டர். கட்டிடத்தில் வரக்கூடிய லீக்கு, கிராக்கு, சீலிங் பெயர்ந்து விடுது, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதான் நம்மளோட கம்பெனி. த்ரௌட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு 10 அவுட்லெட் வச்சுருக்குறோம். நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்ட் சேல்ஸும் உண்டு, நாங்களே வந்து அதை சர்வீஸ் பண்ணியும் தரோம் வித் வாரண்டியோட. சார், இப்போ மழை நாள்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் வாட்டர் லீக்கேஜ் பிரச்சனை இருக்கும். மேக்ஸிமம் ரூஃபில் இருந்து தான் வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்குங்களா? நிறைய இருக்குது சார். நம்மள்ட்ட அக்வாசீல் பில்டிங் டாக்டர் அக்வாசீல் நேனோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அக்வாசீல் கோட்டுன்ட்ருக்கு. அந்த சீரியஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராடக்ட் இருக்குது சார். அதில் ரொம்ப முக்கியமான எங்களுடைய பெக்குலியர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் டாக்டர் அக்வாசீல் நேனோ சார். இதில் இந்த ஏசிசி பிளாக்கில் ஒரு பாதி ஆஃப் வந்து எங்கள் ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம், ஒரு பாதி ஆஃப் வந்து பண்ணலை. அதோட டிஃப்ரென்ஷியேட் பாருங்கள் சார். பண்ணாத இடம் லீக்கு, தண்ணி உறிஞ்சுது. பண்ணியிருக்கிற இடம் பாருங்கள் சார், தாமையாளையில் தண்ணி நிற்கிறது மாதிரி நிற்கிது பாருங்கள் சார். ஆனால் இது வந்து கோட்டிங் வந்து மேலே தெரியவே இல்லையே, கல் மாதிரி அப்படியே தான் இருக்குது. ஆ, ஆமாம் சார். இந்த இதோடய ஸ்பெஷாலிட்டியே கண்ணுக்கே தெரியாது சார். இதை நீங்கள் வந்து கேரளா டைப் ஓட்டில் பண்ணலாம், தட்டு ஓட்டில் பண்ணலாம், ரூஃப் காங்கிரீட்டில் பண்ணலாம், பிளாஸ்டிக் சர்ஃபேஸில் பண்ணலாம், எனி நேச்சுரல் ஸ்டோனில் பண்ணலாம், கண்ணுக்கே தெரியாது. மற்ற கோட்டிங்கும் இதுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, மற்ற கோட்டிங் எல்லாமும் சர்ஃபேஸ் மேலே ஒரு லேயராக நிற்கும் சார். இது வந்து அந்த சர்ஃபேஸ் உள்ள 5 mm வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் அதோடைய பொராசிட்டி பெனட்ரேஷன் ஆகி உள்ளே போயிருக்கும் சார். அதனால் அந்த சர்ஃபேஸ் எத்தனை வருஷத்துக்கு இருக்குதோ அத்தனை வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இது ஒரு பக்கவான ப்ராடக்ட் சார். இந்த ஆக்வாசீல் நானோ அப்படின்ற ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக நமக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. அதனால் இது அவங்க சாம்பிளும் காமிச்சாங்க, இருந்தாலும் நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம செங்கலில் அடித்து டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எதுவும் கலக்க தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக செங்கல்லே அடிக்கலாம்னாங்க. நம்ம ஒரு பாதியில் வந்து இதை நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு அடிச்சிட்டோம். இப்போது இதை அடித்ததுக்கப்புறம் ஒரு 12 மணி நேரம் காஞ்சது நல்லாவே. இப்போ நம்ம இதை தண்ணியை ஊற்றி டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஓகே, இந்த பாதையில் நம்ம அடிக்கலை, இந்த பாதையில் தான் நம்ம இப்போ அடிச்சிருக்கிறோம். ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் தண்ணி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த டேமேஜ் ஆன செங்கல், இந்த அளவுக்கு மோசமான செங்கல்லையே தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே போக விடாமல் தடுக்குது. நல்லாவே வேலை செய்யுது இந்த ப்ராடக்ட். சரி சார், இப்போ ரூஃபில் வந்து தட்டு ஓடெல்லாம் போட்டிருப்பாங்க, அதில் அதுக்கப்புறம் லீக் ஆகுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும், அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கு? இருக்குது சார், இருக்குது சார். அதுக்கு வந்து பாருங்கள் சார், அதுக்குமே இதை யூஸ் பண்ணலாம் சார். நம்ம பில்டிங் டாக்டர் அக்வாசீல் நேனோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பில்டிங் டாக்டர் அக்வாசீல் கோட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு சார். டெரக்கோட்டா கலரில் கிடைக்கும், ஒயிட் கலரில் கிடைக்கும், கிரே கலரில் கிடைக்கும். அது மேலே நீங்கள் இந்த கோட்டிங் கூட அப்ளை பண்ணிக்கலாம் சார். நேனோவையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதையும் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இந்த கோட்டிங் மட்டும் கூட டைரெக்டாக 3 கோட்டிங் கூட பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் அந்த தட்டுவோட உடைக்காமலேயே நம்மளால் லீக்கை வந்து நிறுத்திட முடியும் சார். சார், ஏற்கனவே வந்து ரூஃபு போட்டாச்சு, அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம ரூஃபு இப்போ தான் பில்டிங் கட்டுறோம், போட போகிறோம் அப்படின்னா அதிலேயே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டா நல்லது இல்லையா? நியூ பில்டிங் வாட்டர் ப்ரூஃபிங் நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்குது சார். அந்த பில்டிங் டாக்டர் அக்வாசீல் 2K ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நம்ம பில்டிங் டாக்டர் ஆல்ரவுண்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுக்கு அடுத்தது பில்டிங் டாக்டர் அக்வாசீல் கிறிஸ்டலைன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதோட சாம்பிள் தான் சார் இது. இதோ பாருங்கள் சார்,
இந்த இவ்வளோ கேப்பு உள்ள ஒரு கூடையில் அந்த கோட்டிங் அடித்து உள்ள தண்ணி நிற்க வச்சுருக்கோம், எந்த லீக்கேஜுமே இல்லை. இதே நீங்கள் புது பில்டிங்க்கு நம்ம எக்ஸிஸ்டிங் பார்த்த பில்டிங் டாக்டர் அக்வாசில் நேனோவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கோட்டிங்ஸ் பண்ணி கூட நீங்கள் டைல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், வெதரிங் கோர்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்க்ரீடிங் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும் சார். இது வந்து எல்லா இடத்துலையும் டெரஸு, சங்கன் ஸ்லாபு, சன்ஷேடு, டெரஸ் கார்டனு, ஸ்விம்மிங் ஃபூலு, வாட்டர் டேங்க்கு, சம்ப்பு, எந்த இடத்துல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இது வந்து ஃபுட் கிரேட் இதுங்களா? இப்போ வாட்டர் டேங்கில் யூஸ் பண்ணுறோன்னா ஃபுட் கிரேட் இதாக இருக்கணும் அந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா? ஆ இல்லை, ஆமாம் சார். இப்போ வந்து நீங்கள் இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து பிரிக் ஒர்க்கோ அல்லது வந்து காங்கிரீட்டோ போட்டிருக்காங்கன்னா அதில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இது இதை டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது சார். நீங்கள் நல்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க. இப்போ வாட்டர் டேங்க்கில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி டைரெக்டாக நம்ம குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஊருக்கு பாருங்கள் சார். இந்த மாதிரியான பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கோட்டினே நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். இது டேங்க்குக்காகவே உள்ள ஒரு கோட்டிங் சார். இதை நீங்கள் இதை பாருங்கள் சார். இதில் வந்து இந்த கோட்டிங்லேயே வந்து நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சார். இது வந்து இது வாட்டர் ரெப்பலண்ட் மாதிரி தான், நேனோ மாதிரி ஒட்டாது சார். இதை பாருங்கள் சார், ஒட்டவே ஒட்டாது சார். எவ்வளோ தர அடித்தாலும் பில்டிங் டாக்டர் அக்வாசில் டேங்க் கோட்டுங்கிறது ஃபுட் கிரேடு. சாப்பிட்டாலும் உடம்புக்கோ அல்லது அந்த தண்ணியை யூஸ் பண்ணது குளிச்சாலும் நம்ம உடம்புக்கு எந்த வித கெடுதலும் பண்ணாது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜை நிறுத்திடும். மூணாவது விஷயம் பாசி பிடிக்காது சார், ஏன்னா ரெப்பலண்ட் மெத்தடில் இருக்கிறதுனால. த்ரீ இன் ஒன் பர்பஸாக இருக்கும் சார். இப்போது வாட்டர் டேங்கில் வந்து சிமெண்ட் வச்சு பூசியிருக்காங்க அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை டைல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் எப்படி இதை யூஸ் பண்ண முடியுமா சார்? இதோ பாருங்கள் சார், அக்வாசீல் பீன்னு வந்து ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள் சார். இது வந்து எஸ்பெஷலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் டேங்கில் வந்து டைல் ஒட்டியிருப்பாங்க, அப்போ நீங்கள் எந்த கோட்டிங்குமே அப்ளைவே பண்ண முடியாது டைல்ஸ் மேலே. இப்போ உடச்சி எடுத்துகிட்டு தான் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும். இந்த அக்வாசீல் பீங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த கோட்டிங்கை தாராளமாக அப்ளை பண்ணலாம் சார், இறுக்கி பிடிக்கும். அதுமாரி டைல் மேலேயே டைரெக்டாக கோட்டிங் அடிக்கிற ப்ராடக்ட்டுங்கிறது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டு சார் இது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே டைல் மேலே கோட்டிங் அடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் அவைலபிலிட்டி கிடையாது. இது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு சார் இது. இப்போது ஸ்டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பில்டிங்கில் யூஸ் பண்ணுறோம், காலமில், ரூஃபில், எல்லா இடங்கள்லையும். அது வந்து துருப்பிடிக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லையா? பேஸ்மெண்ட் இப்போ போட்டுருவோம், காலம் ரைஸ் பண்ணுவாங்க, கம்பி மட்டும் அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு வெளியில் விட்டு வைக்கும்போது மழையில் இதெல்லாம் பார்த்து துருப்பிடிக்கிற பிரச்சனை வரும். அதை ஏதாவது தடுக்கிறதுக்கு ப்ராடக்ட் எதாவது இருக்குது? நிச்சயம் இருக்குது சார். இதோ பாருங்கள் சார், நம்மள்ட்ட வந்து இதோ இருக்குல்ல சார், கரோ ஷீல்டு இசட்ஆருங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். இதோ இந்த கம்பியில் அப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள் சார். இது வந்து இதை அப்ளை பண்ணிட்டோன்னா இந்த கம்பியில் ஃபர்தராக துருவே பிடிக்காது சார். இப்போ நீங்கள் வந்து வீடை வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே வந்து ரெண்டு ஃப்ளோர் கட்டிட்டு மேலே கம்பி காலத்துக்காக விட்டுருப்போம், அதுக்கு அடுத்தது பின்னாடி வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக விடுவோம், ஸ்டேர் கேஸ்க்காக விட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி கம்பி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகி அந்த பில்டிங்கே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ரெஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்போஸ்டு டு சன்லைட்டில் வந்து கம்பியை விடும்பொழுது இந்த பில்டிங் டாக்டர் அக்வாசீல்டு இசட்ஆர் வந்து பண்ணிட்டோன்னு சொன்னால் அதில் கம்பி துருப்பிடிக்கவே விடாது. இது அப்படியே ஓப்பனாகவே நீங்கள் விடலாம். இல்லை நாங்கள் வந்து விட்டு வச்சோம், பயங்கரமாக வந்து துருப்பிடிச்சிருச்சு, அல்லது வந்து சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் பேர்ந்து கம்பி பயங்கரமாக துருப்பிடிச்சிருக்கும், அந்த மாதிரிக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட இது இருக்குது பாருங்கள் சார், கரோ ஷீல்டு ஆர்சிஆர். இந்த ப்ராடக்டை வந்து டைரெக்டாக ப்ரஷில் அப்ளை பண்ணி டைரெக்டாக அதில் அப்ளை பண்ணலாம். அந்த கம்பியில் அப்ளை பண்ணும்போது அந்த கம்பியில் வந்து டிஃப்ரென்ஷியேட்டை நீங்களே பார்க்க முடியும். அதோடய சாம்பிள் பாருங்கள் சார், கொஞ்சம் துருப்பிடிச்ச கம்பி அப்ளை பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, பண்ணாதது எப்படி இருக்குது பாருங்கள் சார். இதே மாதிரி இதே நீங்கள் பழைய கம்பிலேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தின் 12 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். அப்படியே பிளாக்கிஷாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துருப்பிடிச்சி ரஸ்ட்டு ரொம்ப ஃப்ளேக்ஸாக இருக்கிறதுனா அப்படியே ரிஜிட்டாக மாறிடும். அந்த அளவுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ வந்து கம்பி நாங்கள் யதார்த்தமாக விட்டு வச்சுருந்தோம், கம்பி துருப்பிடிச்சி நிற்கிது, எங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆர்சிஆர் அப்ளை பண்ணி அந்த ரஸ்ட்டை சரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பாருங்கள் சார், கரோ ஷீல்டு சிஆர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். அது இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10 ml வந்து எங்களுடைய கரோ ஷீல்டு சிஆர் போட்டிருக்கோம். ஒன்றுத்தில் வெறும் தண்ணி சார். அது எவ்வளோதோ பாருங்கள் சார், துருப்பிடிச்சி எப்படி நிற்கிது. எங்கள் சிஆர் போட்டது பாருங்கள் சார், வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது, துரு இல்லை. இந்த ப்ராடக்ட்டை கலந்து நீங்கள் காங்கிரீட் போடும்போது கம்பியில் துருவே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு அது அந்த ஸ்டீல் ஆர்சிசி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ரஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும் சார். அதனால் இந்த ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கம்பியில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்மளால் ஷார்ட் அவுட் பண்ணிட முடியும் சார். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூஃபு போடும்பொழுது அந்த மிக்ஸில் கூட கலந்து யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து காங்கிரீட்லேயே கலந்து போடுற ப்ராடக்ட்டு சார். மற்றது எல்லாம் கம்பியில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது, இது வந்து காங்கிரீட்டில் கலந்து போடக்கூடிய அட்மிக்சர் சார் இது. ஓகே.
சார், இப்போது பழைய வீடு ஏற்கனவே இருக்கும், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போது பழைய வீட்டுடைய ரூஃபோட ஜாயின் பண்ணி அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுக்கு ஏதாவது ஜாயினில் வந்து பார்த்திங்கன்னா நாலடிவில் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த லீக்கேஜை சரி பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இப்போது புதுசாக போட போகிறவங்களே அந்த கிராக் வராமல் தடுத்துட்டா நல்லது இல்லையா? அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்குங்க? இருக்குது சார், இருக்குது சார். நம்மள்கிட்ட பாருங்க, அதுக்குனே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பாண்டுன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். இது வந்து அந்த கோல்டு ஜாயின்ஸ்னு சொல்லுவாங்க சார், புதிய பழைய காங்கிரீட் இணைப்பில் யூஸ் பண்ணுறது சார். ஏற்கனவே ஒரு காங்கிரீட் இருக்குது, நான் வீடியோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுது இந்த புது காங்கிரீட் போடும்போது ரெண்டும் நல்லா இறுகி ஒட்டிக்கிறதுக்காக இந்த காங்கிரீட் பாண்டை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா காங்கிரீட் போட்டிங்கன்னா இறுகி நல்லா ஒட்டிக்கி அதுக்கு அடுத்த பிரச்சனை வராது சார். இது ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1000-1500 ருபீஸ்லாம் அதுக்கு சொல்யூஷன் ஆகிடும் சார். நாளைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அடுத்தது அதை சரி பண்ணணும்னா அந்த ஏரியாவுக்கு 10,000 ருபீஸ் கிட்டத்தட்ட செலவாகிடும் சார். இந்த ப்ராடக்ட் மட்டும் வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த பாட்டில் பின்னாடி இருக்குமா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம்? நிச்சயம் சார். இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலே வேறு எந்த ப்ராண்ட்லையும் இல்லாத, எந்த ப்ராடக்ட்லையும் இல்லாத ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டில் இருக்குது சார். எந்த ப்ராடக்ட் நம்ம பில்டிங் ஆர்டரில் நீங்கள் வாங்கினாலும் பின்னாடி ஒரு இந்த கியூஆர் கோடு ஸ்கேனர் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற வீடியோவை பார்த்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். இதுலேயும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டீட்டெயிலும் இருக்கும், அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம் சார். சார், இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறது கிராக் தான், எந்த வீட்லேயுமே கிராக் இல்லாமல் பார்க்கவே முடியாது. இப்போ அந்த கிராக்கை சரி பண்ணுறது எப்படி, அந்த கிராக் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இருக்குது சார், நிச்சயம் சார். இதோ பாருங்கள் சார், நம்மள்ட்ட வந்து ஒரு சின்ன ஹேர்லைன் கிராக்கு, பூச்சி வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஹேர்லைன் கிராக்ஸுங்கிறது எல்லா பில்டிங்கையும் தவிர்க்க முடியாது சார். அந்த மாதிரியான சின்ன கிராக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக் ஸ்டாப்புங்கிற ப்ராடக்ட்டு சார். இது வந்து நீங்கள் சாதாரணமாக வரக்கூடியது மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த கிராக் ஸ்டாப்புங்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன கிராக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் சார். 5 mmலேருந்து 50 mm வரைக்கும் ஒரு கிராக் வருதுன்னா அதுக்கு மார்க்கெட்டில் ப்ராடக்ட் அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சார். அதுக்கு நம்மள்ட்ட கிராக் ஸ்டாப் எக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார். இதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த கிராக்கை ஃபில் பண்ண முடியும் சார். இது கொஞ்சம் பெரிய கிராக்குக்கான ப்ராடக்ட்டு சார். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கிராக் ஸ்டாப் சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஸ்டாப் ஃபைபர்னு ஒரு ப்ராடக்ட்டு சார். இதை பாருங்கள் சார், இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிளாஸ்டரிங்க்கு கலந்துக்கலாம் சார். அடுத்தது காங்கிரீட் ஸ்க்ரீடிங் பண்ணுறீங்க, காங்கிரீட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த கிராக் ஸ்டாப் ஃபைபரை யூஸ் பண்ண முடியும். இது வந்து பிளாஸ்டரிங்க்கு யூஸ் பண்ணும்போது 6 mm, காங்கிரீட்டு ஸ்க்ரீடிங்கு அதெல்லாம் பண்ணும்போது 12 mm கலந்து இது பண்ணும்பொழுது சின்ன சின்ன ஹேர்லைன் கிராக்ஸு, பூச்சி வெடிப்பெல்லாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் சார். அடுத்தது இந்த கிராக் ஸ்டாப் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 4வது ப்ராடக்ட்டு சார். இது என்னென்னா கிராக் ஸ்டாப் மெஷின் சார். இது வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் சார், நம்ம காலம் பிரிக் ஒர்க் ஜாயிண்ட் ஆகும்ல, பீம் பிரிக் ஒர்க்கு காலம் பிரிக் ஒர்க் ஜாயிண்டர் இடத்துல எப்பயுமே கிராக் வந்துடும் சார். அந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பைப்ஸு, ப்ளம்பிங் பைப்ஸு, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பைப்ஸ் போட்டுருவாங்க, அந்த ஜாயின்ட்ஸ்லலாம் கிராக் வரும் இல்லையா, அந்த இடங்கள்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கிராக்ஸை வந்து அந்த இடத்துல வராமல் அரெஸ்ட் பண்ண முடியும் சார். இதுக்கு தான் ஏற்கனவே நம்ம சிக்கன் மெஷ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த ஃபைபர் மெஷ்? இல்லை, ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிங்க சார். அதாவது வந்து சிக்கன் மெஷ்ஷுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் மெஷ்ஷுங்கிறது 0 grade ஸ்டீலில் பண்ணுறது சார். அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து ஈஸியாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சார். ரெண்டாவது, ஒரு சிக்கன் மெஷ்ஷை நீங்கள் ஒரு காலம் பிரிக் ஒர்க்கில் ஜாயினில் வச்சு யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து 2 labor வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ண முடியும் சார். இது வந்து ஃபைபருங்கிறதுனால துரு பிடிக்காது சார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சார். நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கலவையை ஏற்றி இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் சார். அது இதோடைய முக்கியமான பர்பஸ் சார். அது இப்போ இந்த கிராக் ஸ்டாப் ஃபைபர் சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து ரூஃப் போடும்போதே யூஸ் பண்ணிவிட்டால் இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லையா? நிச்சயம் நிச்சயம், தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார். 12 mm வச்சுக்கிட்டு ரூஃப் போடும்போதே கலந்து யூஸ் பண்ணலாம் சார், தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார். இப்போ இதை யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் ப்ரூஃப் ஏஜென்ட்டையும் கலக்கணுமா இல்லை இது மட்டும் போதுமா? இல்லை சார், இதோட பர்பஸ் வந்து கிராக் அரெஸ்ட் பண்ணுறது சார். நம்ம அட்மிக்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒர்க்கபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரியான பர்பஸ்க்காக உள்ளது சார். அது பர்பஸ் வேறு, இதோட பர்பஸ் வேறு. இது போட்டாலும் அது கலக்கணும் சார். அது கலக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கிராக் வர்றதை தடுக்கும். ஆமாம் ஆமாம் சார். ஓகே, இப்போ அந்த ஃபைபர் இது இல்லாமல் வேறு ஏதாவது கான்கிரீட்டில் கலந்து கிராக் வராமல் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து ஆக்கிறதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்குங்களா? ஆ, இருக்குது சார். இதோ இருக்குது பாருங்கள் சார், நம்ம காங்கிரீட் பவர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள் சார், பில்டிங் டாக்டர் காங்கிரீட் பவருங்கிறது. இந்த ப்ராடக்ட்டை கலந்து நீங்கள் காங்கிரீட் போடும்பொழுது, இப்போ நார்மலாக நம்ம காங்கிரீட் போடும்போது ஒரு மூட்டைக்கு இவ்வளோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க சார். அந்த ஒரு மூட்டைக்கு இவ்வளோ தான் தண்ணி கலக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃப்ளோபுல் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு மூட்டைக்கு வந்து ஒரு 35 liter தண்ணி கலக்கலான்னா இவங்க 60 liter 65 liter வரைக்கும் தண்ணி கலக்கும் பொழுது அதோடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மியாகிடுது.
அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ளோவபுளும் கிடைக்கணும், நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாட்டரோடைய ரேஷியோவையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை ஒரு மூட்டைக்கு 250 ml தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை எடுத்து காங்கிரீட்டில் கலந்து அந்த கலவையில் கலந்து நீங்கள் காங்கிரீட்டாக போடும்பொழுது ஒரு 30 லிட்டரில் தண்ணி கலந்தாலே ஒரு 60 லிட்டர் தண்ணி கலந்தால் என்ன ஒரு ஃப்ளோவபுள் கிடைக்குமோ அந்த ஃப்ளோ கிடைக்கும், ஹனிகோம்ஸ் வராது, லீக் வராது, அதோடய ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதை போடும்பொழுதே ஃபீல் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் இப்போது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டொக்கு டொக்குன்னு சவுண்டு வருது, அப்புறம் ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும், கீழே கலவை வந்து சரியாக செட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு ஏதாவது ப்ராடக்ட்? நிச்சயம் சார், டைல் டிவிஷனை பொறுத்த அளவுக்கு நம்ம பில்டிங் டாக்டரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ப்ராடக்ட்ஸு வந்து அவைலபிலிட்டி இருக்குது சார். ஒரு ஒரு ப்ராடக்டாக நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் ஃபிக்ஸ் பூஸ்டர் சார். இந்த டைல் ஃபிக்ஸ் பூஸ்டருங்கிறது என்னென்னா, நீங்கள் கலவையை இழுத்து டைல்ஸ் ஒட்டும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி டொப்னம்னு சவுண்டு கேட்டுடும், ஒட்டினதுக்கு அடுத்தது ஒழுங்காக பிடிப்பு இருக்காது, கொஞ்ச நாள் கழித்து பேந்து வரும், இல்லாட்டி வெடித்து டைல்ஸ் நிற்கும், இந்த மாதிரி பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு அந்த சிமெண்ட்டு பாலில் ஒரு மூட்டை சிமெண்ட்டு பாலுக்கு இந்த டைல் ஃபிக்ஸ் பூஸ்டரை 250 ml கலந்து அந்த அதை வச்சு கலவையை வச்சு அந்த டைல் ஒட்டினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சவுண்டு கேட்காது, பாண்டிங் பக்காவாக இருக்கும். சிமெண்ட் மாற்ற நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட 5 times வந்து பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹாலோ சவுண்டுங்கிறது கேட்காது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் சார். இன்னொரு டைல்ஸ் ஓட்டும் போது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, மேடு பள்ளம் இல்லாமல் டைல்ஸ் ஓட்டுறது இன்றைக்கி சவாலான விஷயமா போயிடுச்சு சார். அந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்மள்கிட்ட வந்து இந்த டைல் ஃபிக்ஸ் லெவலிங் சிஸ்டம், பில்டிங் டாக்டர் டைல் ஃபிக்ஸ் லெவலிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு பார்ட் A பார்ட் B ரெண்டு ப்ராடக்ட் வருது சார். இந்த கிளிப்ஸை வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த வேஜை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களால் மேடு பள்ளம் இல்லாமல் டைல்ஸ் போட முடியும் சார். ரெண்டாவது வந்து ஒரு 2 mm தான் ஸ்பேசர் ஸ்பேசிங் நீங்கள் விட போகிறீங்கன்னா அதுக்கு ஸ்பேசரே தேவையில்லாமல் இதிலே ஒரு 2 mm வந்துடும், அதனால் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சார். இது எல்லாத்தையும் பண்ணும்போது டைல் ஜாயின்ஸை ஃபில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட் சிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், அது லாங் லாஸ்டிங் இல்லாமல் பேந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரியான இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைல் ஜாயின்ஸுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டைல் ஜாயின்ட் சீலர் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் சார். இந்த ஸ்பேசரை வச்சு போட்டதுக்கு அடுத்தது இந்த சீலரை வச்சு நீங்கள் நார்மலாக காமனாக போடுற ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், எந்த இடத்துலையும் பேந்து வராது, பார்க்க லுக் வைஸும் நல்லாயிருக்கும் சார். இதே வந்து இது வந்து ஒரு 5 mm வரைக்கும் உள்ள ஜாயின்ஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் சார். இதே நீங்கள் ஒரு 10 mm ஜாயின்ஸுக்கு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்பேஸிங் வந்து நான் அதிகமாக வச்சுட்டேன் யூஸ் பண்ணணும், பேந்து வந்துடுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த டைல் ஜாயின் சீலரோட இந்த டைல் ஜாயின் சீலர் எல்கியூங்கிற ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 10 mm ஒயர்டு வரைக்கும் இந்த ஜாயின்ஸ் ஃபில்லிங் வந்து சூப்பராக பண்ணலாம், எங்கேயுமே பீல் ஆஃப் ஆயிலாம் வராது சார், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது வந்து நார்மல் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணலாம், இப்போ பாத்ரூமு ஸ்விம்மிங் ஃபூலு அந்த மாதிரி இடங்களில் இதை யூஸ் பண்ண முடியுமா? தாராளமாக சார், இதை யூஸ் பண்ணலாம், ஆனால் பாத்ரூம் ஸ்விம்மிங் ஃபூலுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக தண்ணி புழங்கக்கூடிய இடங்கள், வாட்டர் டேங்க்ஸு, ஸ்விம்மிங் ஃபூலு, சம்ப்பு, கிச்சனு, இந்த மாதிரி இடங்களுக்கு நம்மள்கிட்ட டைல் ஜாயின் சீலர் ப்ளஸ்ன்னு ஒன்று எப்பாக்சி பேஸ்டு ப்ராடக்ட் இருக்குது சார். இது வந்து பார்த்திங்கன்னா 3 component ப்ராடக்ட்டு சார். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஆசிட் பட்டாலும் வீணாக போகாது, லீக்கு கம்ப்ளீட்டாக வராது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும், லைஃப் லாங் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அப்படியே இருக்கும், நீங்கள் என்ன கலர் நம்ம போடுறோமோ அந்த கலர் அப்படியே இருக்கும். மட்டும் வாங்கி அவங்களே யூஸ் பண்ணுறவங்க வீடியோவை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்குவாங்க, இப்போ எல்லாருக்குமே அது வந்து செய்ய முடியாது, அப்போது உங்களுடைய சர்வீஸ் வந்து அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஆமாம் சார், இது வந்து நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் சார். எங்கள் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் என்கொயரி பண்ணுற பட்சத்தில் எங்கள் டீமே வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்துட்டு எஸ்டிமேட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் சார். எந்தெந்த ஏரியாவெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 10 outlet இன்றைய டேட் வரைக்கும் இருக்கோம் சார். இந்த இயர் எண்டுக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்துடுவோம் சார், வந்துட்டால் எல்லா ஏரியாலையும் பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அவுட்லெட்லேருந்து எவ்வளோ தூரம் போய் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏரியாவுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போது ஏற்கனவே வந்து சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்டை வச்சு பண்ணி கொடுக்குறாங்க சில பேர், இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே வந்து மிஷினரி மூலயமா தான் சார் யூஸ் பண்ணுவோம். ஒரு சர்ஃபேஸ் க்ளீனிங்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் மிஷினரிஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த எக்யூப்மெண்ட்டை, ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது அந்த க்ளீனிங்லேருந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூரசி ஒன்று இருக்கும் சார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெல் ட்ரெயின்டு அப்ளிகேட்டரை யூஸ் பண்ணுறோம்,
அப்போ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த ப்ராடக்ட்டில் எவ்வளோ தண்ணி கலக்கணும், எவ்வளோ கலக்கக்கூடாது, எவ்வளோ ஒரு கோட்டிங்கும் இன்னொரு கோட்டிங்கும் இன்டர்வல் கொடுக்கணும், எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், எந்த இது ப்ரெஷில் அப்ளை பண்ணணுமா, ரோலரில் அப்ளை பண்ணணுமா, ஸ்ப்ரேயில் அப்ளை பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச அப்ளிகேட்டர் இதை யூஸ் பண்ணும்பொழுது அங்கே ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். அதனால தான் எங்களுடைய ஒர்க்குக்கு 2-10 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் வாரண்டி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறோம் சார். எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒர்க்குக்கும் நாங்கள் வந்து வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஒரு சில ஒர்க்கு வந்து அது கைமீறி போனதாக இருக்கும், அந்த இடத்துல நம்மளால் சர்டிஃபிகேட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க்குக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க்குக்கு நம்ம வாரண்டி சர்டிஃபிகேட்டோட நம்மளால் பண்ணித்தர முடியுது சார். சார், அந்த வாரண்டி சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா சார்? கண்டிப்பாக சார், இந்த வாரண்டி சார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அனலைசிங் சார். வந்து பார்க்கும்பொழுது அந்த எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறத எங்களுடைய டெக்னிக்கல் டீம் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காமனாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா ஒரு 6-7 ப்ராடக்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேயே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும்போது அதில் வந்து ஃபுல் அக்யூரஸியை நம்மளால் வந்து ஒரு குவாலிட்டியை இல்லை ஸ்பெசிஃபிக் சொல்யூஷனை நம்மளால் பெற முடியாது சார். நம்மள்ட்ட ஒரு 52 ப்ராடக்டை வச்சுக்கிட்டு அது அதுக்கான பிரச்சனைக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணும்பொழுது நம்மளால் வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு சொல்யூஷனை வந்து அந்த பில்டிங்க்கு நம்மளால் கொடுக்க முடியும் சார். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் சைட்டுக்கு நம்ம டீம் வரும்பொழுது இதோ பாருங்கள் இந்த மாதிரியான மாய்ச்சர் டிடெக்டரு, இந்த மாதிரி பிளம்பிங் பைப்லைன் இருக்கும், ஒரு 50 வருஷம் வீடாக இருக்கும், கன்சீல்டு பண்ணியிருப்பாங்க பிளம்பிங் பைப்லைனை. அது எங்கே பைப்லைன் இருக்குது, எதுலேருந்து லீக் வரும்னு தெரியாது. அப்போ இந்த மாதிரி டிடெக்டர்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி எங்களால் வந்து பார்த்து எங்கேருந்து வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியும் எங்களால் வந்து ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும். டெக்னிக்கலாகவும் எங்கள் டீம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க சார். இதெல்லாம் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள மேஜரான ஒரு வேரியஸ் டிஃப்ரென்ஸ் சார். இப்போது வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அப்படின்னு, இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறத பற்றி டீட்டெயில் ஏதாவது? ஆமாம் சார், இப்போ நீங்கள் கேட்டது மாதிரியே தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஒரு 10 அவுட்லெட் இருக்கும். எல்லா இடங்கள்லையும் அவுட்லெட் வரும்போது தான் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு பக்காவான சர்வீஸை உடனே போய் கொடுக்க முடியும் சார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு நல்ல ஒரு சேனல் பார்ட்னர்ஸை ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். அது கரெக்டான பர்சன் வரும்பொழுது நாங்கள் அவங்களோட கைகோர்த்து இந்த மக்களுக்கு வந்து இந்த சர்வீஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கும் சார். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் சார்? ஒன்றும் இல்லைங்க சார், நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்குது, நம்மளோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு டயல் பண்ணால் அதிலேயே வந்து ஃப்ரான்ச்சைஸிக்கு இந்த நம்பரை பட்டனை அழுத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டனை அழுத்தி உள்ளே வந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர் கேர்லேருந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க, ஃபில் பண்ணி அனுப்புனதுக்கு அடுத்தது ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம் சார். சார், இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக அவுட்லெட்டுக்கு வந்து தான் வாங்க முடியுமா, இல்லை ஆன்லைனில் வாங்குறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை இருக்குது சார், நீங்கள் வந்து எங்களோட அவுட்லெட்டுக்கு வந்தும் நேரில் வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் எங்கள் வெப்சைட் மூலயமா வாங்கலாம், எங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா வாங்கலாம், இல்லாட்டி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு பார்சலோ கொரியரோ போட்டு விடுவோம், நீங்கள் அது மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது, அதை எந்த ப்ராடக்ட்டை வச்சு சரி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அது எல்லாமே இப்போ தெளிவாக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா 15 ப்ராடக்ட் தான் பார்த்துருக்கோம், இன்னுமே அவங்ககிட்ட வந்து 50 ப்ராடக்ட்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ இந்த சர்வீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய வெப்சைட் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் யூடியூப் லிங்க்கும் இருக்குது. அதில் அவங்க எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம், அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி.